ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெகர் வியூ. வாங்க இன்னைக்கு பாக்கியலட்சுமி பற்றி பார்க்கலாம். ராதிகா ஹாலில் உட்காந்துட்டு சவுண்ட் அதிகமாக வச்சு டிவி பார்க்குறாங்க. அதை பார்த்து காண்டான நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு வேகமாக போய் ரிமோட் எடுத்து கால் மேலே கால் போட்டு வேறு சேனலை மாற்றுறாங்க. நான் தான் டிவி பார்த்துட்டுக்கினேன், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ராதிகா கேட்குறாங்க. இது ஏன் வீடுடி, அப்படி தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. உன்னை வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன் டி அப்படிங்கிறாங்க. அதுவும் சும்மா இல்லடி, டைவர்ஸ் கொடுத்து உன்னை ஓட வைப்பேன், பாக்கியாவே அவன் டைவர்ஸ் கொடுத்து ஓட வச்சான் அப்படிங்கிறாங்க. அது என்ன பாக்கியாவே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க, என்ன மருமகளின் கூப்பிட்ற நாள் வரும் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாள் வந்தால் என் நாக்கை வெட்டிக்கிற வேண்டி அப்படின்னு மாமியாக்காரங்க சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கோவிக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ராதிகா. உங்கள் அம்மா என்னை ரொம்ப படுத்துகிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை ரொம்ப பாடப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அழுகாத ராதிகா அப்படின்னு கோபி தட்டி கொடுக்குறாங்க. இந்த பாக்கியா நினைச்சால எனக்கும் கொமட்டி வருது, அவள் குடும்ப குத்து வழக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை பற்றி இல்லாத மூலம் சொல்கிறாரு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம பொண்ணான கையால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.